வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர செய்தி அறிக்கைகளோடு செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிறிஸ்துஜா சந்திரலிங்கம் இன்றைய முன்னர் முதலில் முதன்மை செய்திகள் திருகோணம் அருகே கிழக்கே தாழமுக்கம் வடக்கு கிழக்கில் கொட்டி தீர்க்கிறது மழை நீதிவேந்தல்களுக்கு தடை விதிக்க கோரி பரித்துத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை மீட பெற்றனர் போலீசார் மன்னாரில் சட்டத்தரணி எம் எ சுமந்திரன் தாக்கல் செய்த நகர்த்தல் பாத்திரம் நிராகரிப்போ தடையை நீடித்தார் நீதிவான் பாடசாலைகள் இன்று மீண்டும் ஆரம்பம் மாணவர்கள் வரிசை குறைவோ நீதிமன்ற தடையை மீறிய சுமந்திரனை கைது செய்யாதது ஏன் ஞானசால தேரர் கேள்வி செய்திகள் தொடன முதிகள் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்தம் திருகோணமலைக்கு கிழக்காக முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது காற்றழுத்தம் மேலும் தீவிரமடைந்து இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக மாறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் வடக்கு பகுதியை அண்டியதாக அடுத்த இரண்டு நாட்களில் தமிழக கரையை நோக்கி நகரலாம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று மதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதனால் நாட்டின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் எழுபது கிலோமீட்டர் வரையான வேகத்துடன் சூறைக்காற்று காற்று வீசும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை வடக்கு மாகாணத்தில் இன்றும் நாளையும் பல இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது நாளை மறுநாளும் சில இடங்களில் வரை மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே வங்கக்கடலில் உருவாகி வரும் நிவார் என்ற புயலின் தாக்கத்தினால் வடக்கு கிழக்கில் பல இடங்களில் கடும் மழை பெய்து வருகிறது நேற்று முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுடன் அவ்வப்போது காற்றும் பலமாக வீசி கொண்டிருந்தது நேற்றிரவு காற்றின் வேகம் தீவிரமடைந்த நிலையில் இன்று அதிகாலையில் இருந்து கடும் மழை பெய்து வருகிறது இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் சாத்தியங்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாய் நினைவேந்தர்களுக்கு தடை விதிக்க கோரி பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை போலீசார் இன்று மீள பெற்றுக் கொண்டுள்ளனர் மாவீரர் நாள் நினைவேந்தர்களுக்கு தடை விதித்து கட்டளையிடக் கோரி வல்வெட்டித்துறை பரித்துத்துறை நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் கடந்த வாரம் பரித்துத்துறை நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுக்களை விசாரித்த நீதிவான் விசாரணைகளை இன்று வரை ஒத்தி வைத்திருந்தார் இதையடுத்து இன்று காலை பருத்தி நீதிமன்றத்தின் பதில் நீதிவான் முத்துக்குமார் தலைமையில் மன்று கூடிய போது இந்த மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட எதிர்மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தலைமையிலான சட்டத்தரணிகள் சட்டத்தை தவறாக கையாளும் வகையில் போலீசாரின் விண்ணப்பங்கள் அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் பலத்த விவாதங்களை அடுத்து மூன்று போலீஸ் நிலையங்களினதும் பொறுப்பதிகாரிகள் தமது மனுக்களை விலக்கிக் கொள்வதாக தெரிவித்தனர் ஜாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் அளித்த கட்டளைக்கு அமைய தாங்கள் இந்த மனுக்களை விலக்கிக் கொள்வதாக அவர்கள் மன்றில் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் மாவீரர் நாளை நினைவு கூறுவதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தாக்கல் செய்த நகர்தல் பத்திரம் நிராகரிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தின் தடை உத்தரவிற்கு எதிராக மன்னார் மாவட்ட சட்டத்தரணிகள் இணைந்து சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தலைமையில் இன்று நகர்தல் பாத்திரம் ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர் மன்னார் நீதிவான் எம் கணேசராஜா முன்னிலையில் இன்று காலை இந்த மனு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது தடை உத்தரவை வழங்க நீதிவான் நீதிமன்றத்திற்கு சட்டத்தில் நியாயாதிக்கம் கொடுக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றில் வாதிட்டார் அத்துடன் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சுகாதார அதிகாரிகளின் அனுமதியுடன் நினைவேந்தலை முன்னெடுப்போம் என மன்றில் குறிப்பிட்ட போதிலும் மன்னார் நீதிவான் தடை உத்தரவை நீக்க மறுப்பு தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் குறித்த நிகழ்வுகளை நடத்த முடியாது என்றும் கொரோனா வைரஸ் தொற்று ஆபத்து இருக்கின்ற நிலையிலும் ஏற்கனவே போலீசார் ஊடாக வழங்கப்பட்ட உத்தரவுகளை நீடித்து நீதிவான் கட்டளையிட்டுள்ளார் மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மூன்றாவது தவணைக்காக இன்று திறக்கப்பட்டுள்ளன தரம் ஆறு தொடக்கம் பதிமூன்று வரையான மாணவர்களுக்கே இன்று வகுப்புகள் ஆரம்பமாகியுள்ளன கொரோனா தொற்று அச்சத்தினாலும் வடக்கு கிழக்கில் காணப்படும் சீரற்ற காலநிலையாலும் இன்று குறைந்தளவு மாணவர்களே பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்திருந்தனர் என்று தகவல்கள் கூறுகின்றன வவுனியா ஓமந்தை ீராவி பகுதியில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து இடம்பெற்ற விபத்துகளில் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் வவுனியாவில் இருந்து மோட்டார் சைக்கிளில் மரக்கறிகளை ஏற்றி கொண்டு சென்ற ஒருவர் மாடு ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானார் விபத்தில் சிக்கியவருக்கு மூவர் உதவி கொண்டிருந்த போது வேகமாக வந்த வாகனம் ஒன்று நான்கு பேர் மீதும் மோதியுள்ளது இந்த விபத்தில் நான்கு பேரும் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்ஷ மீது விதிக்கப்படிருந்த வெளிநாட்டு பயணத்தாடியை நீக்கி கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது நிவிநீகுமர் திணைக்களத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பசில் ராஜபக்ச வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த தடையை நீக்குமாறு குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் பசில் ராஜபக்சவை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாக வேண்டும் என்றும் கட்டளையிட்டுள்ளது கொழும்பு நகரை முற்றாக முடக்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கவில்லை என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பு நகரை முற்றாக முடக்குவது பொருளாதாரத்தில் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அதிகாரிகள் கொழும்பு நகரத்தை முற்றாக முடக்குவதற்கு பதிலாக நிலைமையை கட்டுப்படுத்தும் வகையில் குறிப்பிட்ட சில பகுதிகளை மாத்திரம் தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர் ஐக்கிய தேசிய காட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் மூலம் அவரை நாடாளுமன்றத்துக்கு செல்லுமாறு கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக கோரிக்கை கடிதம் கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் இன்று முற்பகல் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகளை ஆராய்ந்தே கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமூக ஊடகங்களை அடக்குவதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ அரசாங்கத்திடம் கோரியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறும் வரவு செலவு திட்டம் மூன்றாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போதே ஹரின் பெர்னாண்டோ இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் தளங்களை ஒழுங்குபடுத்தும் செயல்முறைகளை இரண்டு வாரங்களுக்குள் அறிவிக்கப் போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய காட்சியின் செயலாளர் பதவியிலிருந்து முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் விலகுவதாக அறிவித்துள்ளார் அண்மையில் நடந்து பொது தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் கட்சியின் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அகிலவிராஜ் காரியவசம் அறிவித்திருந்தார் எனினும் தற்காலிகமாக அந்த பதவியில் நீடித்து வந்த அகிலவிராஜ் காரியவசம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் கட்சியை மறுசீரமைக்கும் வகையில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு இருட்டுமடு பகுதியில் குழந்தைக்கு தொட்டில் காட்டுவதற்காக வீட்டின் கூரை மீது ஏறிய தந்தை தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் இருட்டு மடுவை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி ஆறு வயதுடைய ராமசாமி மோகன்ராஜ் என்பவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் பிறந்த சில நாட்களையான தனது குழந்தைக்கு தொட்டில் கட்டுவதற்காக கூரையில் ஏறிய போது தவறி விழுந்து படுகாயமடைந்த இவர் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் முல்லைத்தீவு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் என்று கூறப்படுகிறது தரம் ஆறு தொடக்கம் பதிமூன்று வரையான மாணவர்களுக்கு இன்று முதல் பாடசாலைகள் ஆரம்பம் தொடக்கம் வரையான மாணவர்களுக்கு பாடசாலைகள் ஆரம்பம் சீனாவில் ஆரம்பமாகி உலகங்கும் பரவி என்று அனைத்து நாடுகளையும் ஆட்கொண்டிருக்கும் ஒரு தொற்று நோயாக கொரோனா அமைந்திருக்கின்றது இலங்கையிலும் கடந்த மார்ச் மாதம் கொரோனாவினுடைய அலை தீவிரமடைய ஆரம்பித்தது இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அரசினுடைய முயற்சியினாலும் கடுமையான ஊரடங்கு சட்டங்களாலும் கொரோனாவினுடைய முதலாவது அலையை கட்டுப்படுத்த முயன்றது பின்னர் இரண்டாவது அலையாக பிரெண்டிக்ஸ் ஆடி தொழிற்சாலை தொடங்கி வேலியகோட மீன் சந்தை என கொரோனா கூத்தணி உருவெடுக்க ஆரம்பித்தது இதனை இலங்கை அரசு கட்டுப்படுத்த முடியாமல் திண்டாடுவதற்கு காரணம் ஏதுவாக இருக்குமென்று பல தரப்புகளால் கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளில் கூட கொரோனாவினுடைய தீவிரம் அதிகரிக்கின்ற போது முடக்க நிலைகள் செய்யப்பட்டு மக்களை பாதுகாக்கின்ற நிலை அனைவரும் அறிந்த ஒன்றாகும் ஆயினும் இலங்கையில் கொரோனாவினுடைய பரவலுக்கு ஊடகங்கள் காரணம் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் மேலும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்யாராட்சி இலங்கை மக்கள் மூன்றரை வருடங்கள் கொரோனாவுடன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளார் இவர்களுடைய கருத்தில் அசம்பந்த போக்கு காணப்படுவதை அறிய முடிகின்றது இந்நிலையில் இன்றைய தினம் தரம் ஆறு தொடக்கம் பதிமூன்று வரையான மாணவர்களுக்கு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தல் பகுதிகள் தவிர்ந்த ஏனைய இடங்களில் தரம் ஆறு தொடக்கம் பதிமூன்று வரையான மாணவர்களுக்கு பாடசாலைகள் ஆரம்பமாகியுள்ளன தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஐந்து வரையான ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டியதில்லை என்றும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் மாணவர்களுடைய கல்வி என்பது ஒரு நாட்டிற்கு தேவையான ஒன்றாகும் அதைவிட மாணவர்களின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானதாகும் இன்று ஒரு சில பெற்றோர் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்பி வைத்துவிட்டு பாடசாலை வாயில்களில் நின்று மாணவர்களுடைய பாதுகாப்பு சரியானதாக இருக்கின்றதா என்பதை கவனித்ததை அறிய முடிந்தது பெரும்பாலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றியதை காண முடிந்தது தொடர்ந்தும் மாணவர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் கல்வி செயற்பாடுகளுக்கும் எந்த இடையூறுகளும் இடம்பெறாது பாடசாலைகள் இடம்பெற வேண்டும் என்பதே அனைவருடையவும் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது சிறிய விளம்பர இடைவுகளை தொடர்ந்து இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்